வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோல திண்டுக்கல் ஸ்டைல்ல பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். அதை இப்போ வேறொரு வாணல்ல சேர்த்துடலாம். அது கூட ஒரு கப் மண்டவெல்லம் எடுத்துக்கலாம். அரை கப் துருவுன தேங்காய் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் பச்சரிசி மாவுல கொஞ்சம் கொஞ்சமா சுடுதண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மொத்தம் 3 டம்ளர் சுடுதண்ணி எடுத்திருந்தோம். அதை இப்போ நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்கு உருட்டினா உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் மண்டவெல்லம் எடுத்துக்கலாம். அது கூட அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அப்போதான் அதற்கு டஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு 10 நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு. அதை சின்ன சின்னமா ரவுண்டு பிடிச்சி வச்சிடலாம். இதே சைஸ்ல பாதி மாவு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ அடுத்து இது மாதிரியே நீட்ட நீட்டமா பாதி மாவை ரெடி பண்ணி வச்சிடலாம். அடுத்து ரவுண்ட் போட்டு அதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி தட்டு ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சிடலாம் அடுத்த பாதி மாவை. இப்போ நம்மளுக்கு உருட்டி வச்சிருக்க மாவு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னால் 2 ஏலக்காய் 2 பட்டை அது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். இப்ப இது கூட 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்ல பச்சரிசி மாவு மெஷர் பண்ணமோ அந்த கப்ல 2.5 கப் தண்ணி எடுத்துருக்கோம். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கு பின்னால நம்ம உருட்டி வச்சிருக்க பச்சரிசி மாவு எல்லாத்தையும் அது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் தனித்தனியா ஒன்னு ஒன்னா சேர்த்துக்கலாம். மொத்தமா தூக்கி கொட்டணும் அப்படின்னா ஒன்னோட ஒன்னா போய் ஒட்டிக்கும். தனித்தனியா சேர்க்கும் போதுதான் நம்மளுக்கு ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இருக்கும். இதை நம்ம ரொம்ப போட்டி கிண்டிடாம இந்த மாதிரி மெதுவா லைட்டா அங்கிட்டும் இங்கிட்டுமா தள்ளி விட்டாவே போதும். கொழுக்கட்டை நல்லா குக் ஆகட்டும். அந்த கேப்ல நம்ம கொஞ்சமா பச்சரிசி மாவை உருட்டி வச்சுக்கலாம். அது கூட அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இப்ப அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எந்த ஒரு லம்ஸும் இல்லாத அளவுக்கு நல்லா லிக்யூடா எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு லைட்டா புட்டு பார்த்தோம். கொஞ்சம் 3/4 வாசி வெந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சு வச்சிருக்க பச்சை அரிசி தண்ணிய அது கூட சேர்த்துடலாம். இப்ப அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பிளேட்ல கொழுக்கட்டை எடுத்துட்டு அதை லைட்டா புட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்ப நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்மளுக்கு நம்ம காய்ச்சி வச்சிருந்த பாக சேர்த்துக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு கலர்னா சேஞ்ச் ஆகி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ இதுக்கு ஃப்ளேவருக்காக 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்ப இது கூட 1/2 கப் துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்ப அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப நம்ம தாளிப்பு ரெடி பண்றதுக்கு தாளிப்பு பாத்திரத்துல 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னால முந்திரி பருப்பு சேர்த்து அது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். முந்திரி நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கு பின்னால அது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கிஸ்மிஸ் சேர்த்து அதை எல்லாத்தையும் நல்லா உப்பி வர அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்ப நம்மளுக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம குக் பண்ணிக்கிட்டு இருக்க பால் கொழுக்கட்டையில சேர்த்துடலாம். அதை எந்த ஒரு மிக்ஸும் பண்ணாம அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இப்ப நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம ஒயிட் ரோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆலுங்கிறது பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பரதா